அத்மத்குருசமாரம்பாம் யதிசேகரமத்யமாம் லக்ஷ்மீ வல்லபபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஆழ்வார்கள் வாழி அருளிச்செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர்தாம் வாழி எகழ்வாருமுய்ய அவர்களுரைத்தவைகள்தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து அஞ்சு குடிக்கொரு சந்ததியாய் ஆழ்வார்கள் தம் செயலை விஞ்சி நிற்கும் தன்மையளாய் பிஞ்சாய்ப் பழுத்தாளையாண்டாளை பத்தியுடன் நாளும் வழுத்தாய் மனமே மகிழ்ந்து. கண்ணபிரானை உடனே அடைந்துவிட வேண்டும் என்கின்ற துடிப்பினாலே ஆண்டாள் அனுபவித்த அந்த வார்த்தைகள், அவள் வெளியிட்ட வார்த்தைகள் எல்லாம் அற்புதமான பாசுரங்களாக வெளிவந்தன. திருப்பாவைக்கு பிறகு அவள் அருளி செய்த நாச்சியார் திருமொழியிலேயும் அவளுடைய அந்த துடிப்பானது பல பல பாசுரங்களாலே பல பதிகங்களாலே வெளிப்பட்டன. அதிலே கடைசி திருவாய்மொழி 14 திருமொழி, அந்த திருமொழியிலே அவள் என்ன தெரிவிக்கிறாள் என்றால், கண்ணபிரானை இங்கே கண்டீர்களோ என்று இவள் கேட்பது போலவும், அதற்கு அவனை நாங்கள் இங்கே கண்டோம் என்று சிலர் பதில் சொல்லுவது போலவும், அப்படி முன்னடிகளிலே கண்டீர்களோ என்று கேட்க பின் அடிகளிலே கண்டோம் என்று பதில் சொல்லுவது போலே அப்படி அற்புதமான பாசுரங்கள் அமைந்திருக்கின்றன. ஆண்டாள் ஒருத்தியே கேள்வி கேட்பவளாகவும் பதில் சொல்லுபவளாகவும் அப்படி ஒருத்தியே தன்னை இரண்டு விதமாக அமைத்துக் கொண்டு இப்படி பாசுரம் பாடுகிறாள். இப்படி ஒருத்தியே இரண்டு விதமாக தன்னை அபிநயித்துக் கொள்ளலாமோ என்று கேட்ட கேள்விக்கு பட்டர் ஒளி செய்த விடையாவது, அது பரமபதத்திலே போனால் எம்பெருமான் ஒருத்தனுக்கே பல உருவங்களை கொள்ளக்கூடிய அந்த பாக்கியத்தை கொடுக்கிறா போலே, எம்பெருமான் அனுகிரகித்தால் அது இங்கேயும் கிடைக்காமல் போய்விடுமா என்று அருளி செய்தாராம். ஆஹா, அப்படி அமைந்திருக்கின்ற அற்புதமான அந்த திருமொழியிலே 2 பாசுரத்திலே ஆண்டாள் என்ன பிரார்த்திக்கிறாள், என்ன கேட்கிறாள் என்றால், இந்த கண்ணபிரான் இருக்கிறானே அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க, உடனே அவன் மேகம் போலே அப்படி நடந்து வர நாங்கள் பிருந்தாவனத்திலே கண்டோம் என்று பதில் சொல்லுவதாக 2 பாசுரம் அமைந்திருக்கிறது. அனுங்கவென்னை பிரிவி செய்து ஆயர் பாடி கவர்ந்துண்ணும் குணுங்குனாரி குட்டேத்தை கோவர்த்தனனை கண்டீரே கணங்களோடு மின்மேகம் கலந்தார் போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தே கண்டோமே. முதலிலே கண்ணபிரானை கண்டீர்களா என்று கேட்கின்ற பாகம் என்ன கேட்கிறார்கள், அனுங்க என்னை பிரிவு செய்து, அனுங்க என்னால் மிகவும் வருந்தும்படியாக, அணுக்கம் என்கிற சொல்லுக்கு நடுக்கம் என்று கூட பொருளை காட்டியிருக்கிறார்கள். ஆஹா, இவள் உடலெல்லாம் நடுங்கும்படியாக என்னால் என்ன அர்த்தம், அந்த கண்ணபிரானை பிரிந்த வருத்தத்தாலே இவளுக்கு அப்படிப்பட்ட துன்பம் ஏற்படுகிறதாம். ஆஹா, அணுங்க என்னை பிரிவு செய்து, நான் இப்படி நடுங்கும்படியாக வருந்தும்படியாக என்னை பிரிந்து விட்டு சென்று விட்டானே அந்த கண்ணபிரான், அவனை கண்டீர்களோ, அந்த கண்ணபிரான் எப்படி இருப்பான் தெரியுமா என்னால், ஆயர் பாடி கவர்ந்து உண்ணும் திருவாய்ப்பாடி அத்தனையும் தன்னுடைய சேட்சிதங்களாலே கொள்ளை கொண்டவன், என்னால் அவர்களுடைய நெஞ்சையும் அவர்களுடைய கண்ணையும் கவர்ந்து கொள்ளுகிறான், அப்படியும் பொருள் சொல்லலாம். அல்லது திருவாய்ப்பாடியிலே கண்ணபிரானாலே கவரப்படாத வெண்ணை உண்டோ, கவரப்படாத பெண்ணையும் உண்டோ என்று சொல்லலாம். அப்படி திருவாய்ப்பாடியிலே யார் எங்கே வெண்ணை சேமித்து வைத்திருந்தாலும் அவை அத்தனையும் கவர்ந்து கொண்டு உண்டு விடுவான் அல்லவா. அது மட்டுமல்ல, ஒரு கோபிகையும் அவரவர்களுடைய மாளிகையிலே இருக்க விடமாட்டானாம், எல்லோரும் கண்ணபிரான் இருக்கிற இடத்திற்கு வந்து விடுவார்களாம். இப்படி பெண்ணையும் வெண்ணையும் கவர்ந்து கொண்டான் அல்லவா. ஆகையினாலே ஆயர் பாடி கவர்ந்துண்ணும், ஆயர் பாடியில இருக்கிறவர்கள் அத்தனை பேரையும் கவர்ந்து அவன் அனுபவிக்கிறானே, அதை தெரிவிக்கிறாள். அதுக்கு மேலே அவன் எப்படி இருப்பன் என்னால், குணுங்கு நாரி குட்டேற்றை குணுங்கு, குணுங்கு நாரி என்ன, குணுங்கு நாற்றம் என்னால் இந்த வெண்ணெய் பால் தயிர் இதெல்லாம் சேர்கிற போது ஒரு வாசனை வீசும், அதற்கு அந்த வாசனைக்கு மொச்சை நாற்றம் என்று பெயராம். அதாவது இந்த வெண்ணெய் பால் தயிர் எல்லாம் பச்சையாக இருக்கிற போது வீசுகின்ற ஒரு மனம், அந்த மனம் அந்த கண்ணபிரானுடைய திருமேனியிலே எப்பொழுதும் வீசுமா, அதுதான் குணுங்குணாரி குட்டேற்றை தெரிவிக்கிறார் பராசர பட்டர். இன்றைக்கு கூட நான் திருவரங்கத்திலே பெரிய பெருமாள்
அங்கே சைனித்துக் கொண்டிருக்கிறாரே ரங்கநாதன் மூலவர், அவருடைய அந்த திருப்பவளத்தை மோந்து பார்த்தால் இன்னைக்கும் அந்த மொச்சை நாற்றம் வீசுமாயிற்று என்று அந்த கண்ணபிரான் அவன்தானே கொண்டல் வண்ணன் கோவலனாய் வெண்ணையுண்ட வாயன் அணி அரங்கன் என்று பட்டர் சாதிப்பறாம். அப்படிப்பட்ட அந்த குணுங்கு நாரி குட்டேறு என்னால், குட்டு ஏறு என்னால் ரிஷபம் எருது, குட்டேறு என்னால் மிகவும் சிறிய எருது. அதாவது கண்ணபிரான் பருவத்திலே இளையவனாகினாரே, அப்படிப்பட்ட அந்த குட்டேற்றை அந்த இளம் பருவத்திலே இருக்கக்கூடிய எருது போல பராக்கிரமமுடைய அந்த கண்ணபிரானை நீங்கள் கண்டீரோ என்று கேட்கிறாள். உடனே பதில் சொல்லுகிறவர்கள் சொல்லுகிறார்கள், கண்ணபிரானை மட்டுமா கண்டோம், அவனோடு ஒரு பெரும் கூட்டமே வந்தது, தன்னேர் ஆயிரம் பிள்ளைகளோடு தளர்நடையிட்டு வருவான் அல்லவா, ஆகையினாலே கணங்களோடு, கணங்கள் என்னால் அந்த தோழர் கணங்களோடு அவன் வருவதை நாங்கள் கண்டோம். அப்படி வரும்பொழுது அவன் எப்படி இருந்தான் என்னால், மின்மேகம் கலந்தாற்போல், மின்னலும் மேகமும் கலந்தாற்போலே இருந்தது. எதனாலே என்று கேட்டால், அந்த வனமாலை மினுங்க நின்று விளையாட அவனுடைய திருத்தோள்களிலே மிக அற்புதமான வனமாலை அணிந்து கொண்டிருந்தான். அப்படி பார்க்கிற பொழுது அவனுடைய உடலானது மேகம் போலே, திருமேனியானது மேகம் போலே காட்சி அளிக்க அதிலே மின்னல் போலே அந்த வனமாலை அமைந்திருந்தது. ஆக கணங்களோடு மின்மேகம் கலந்தாற்போல் வனமாலை மினுங்க நின்று விளையாட விருந்தாவனத்தை கண்டோம் என்று இப்படி பதில் சொன்னார்களாம். அடுத்தபடியாக மூன்றாவது பாசுரத்திலே மறுபடியும் கேட்கிறாள். என்ன கேட்கிறாள் என்றால், அந்த எம்பெருமான் என்னை அவனிடத்திலே பைத்தியம் பிடிக்கும்படியாக செய்து விட்டானே, அவனிடத்திலே பித்து பிடித்தவளை போல என்றோ என்னை ஆக்கிவிட்டான், அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க உடனே சொல்லுகிறார்கள், அவன் கருடன் அவனுடைய சிறகின் கீழே நிழல் தர அப்படி பிருந்தாவனத்திலே அவன் செல்லுவதை நாங்கள் கண்டோம் என்று பதில் சொல்லுவதாக. அப்படி மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது. மாலாய் பிறந்த நம்பியை மாலே செய்யும் மணாளனை ஏலா பொய்கள் உரைப்பானை இங்கே போத கண்டீரே, மேலால் பறந்த வெயில் காப்பான் வினத சிறுவன் சிறகென்னும் மேலா பின் கீழ் வருவானை விருந்தாவனத்தே கண்டோமே. அந்த கண்ணபிரான் எப்படிப்பட்டவன், மாலாய் பிறந்த நம்பி. மால் என்கிற சொல்லுக்கு அன்பு என்று பொருள். மால் என கருமை பெருமை மையலுமாம் என்று நிகண்டுக்களிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறதாம். அந்த மையல் என்னால் அன்பு, அடியவர்களிடத்திலே அன்பே வடிவெடுத்தவன் ஆகையினாலே அவன் மாலாய் பிறந்த நம்பி. ஆனால் அப்படி இருக்கிற அந்த தன்மையை கொண்டு என்ன செய்கிறான் என்றால், மாலே செய்யும் மணாளன், அதாவது எல்லாரிடத்திலும் தனக்கு அன்பு பெருகும்படியாக தன்னிடத்திலே அவர்கள் பித்து பிடித்தவர்களாக நடந்து கொள்ளும்படியாக அத்தனை பேரையும் ஆக்கிவிடுகிறானே, மாலே செய்யும் மணாளனை. இதெல்லாம் அவனுடைய தன்மை. ஆனால் இதை காட்டிலும் ஒரு உயர்ந்த தன்மை தெரிவிக்கிறாள். அடுத்ததாக ஆண்டாள், ஏலா பொய்கள் உழைப்பானை. கண்ணபிரான் பொய் சொல்லுகிறான், அது அவனுக்கு கைவந்த கலையாயிற்று. அதுவும் எப்படிப்பட்ட பொய் என்றால், ஏலா பொய் என்கிறாள், அதாவது துளி கூட பொருத்தமே இல்லாத பொய். இப்படி கூட பொய் சொல்லுவார் உண்டா என்று நினைக்கும்படியாக, நான் வருகிறேன், உன்னை வந்து கட்டாட்சிக்கிறேன், உன்னோடு பொழுதை போக்குகிறேன் என்று சொல்லுவன். ஆனால் அதை செய்ய மாட்டானே, அவன் ஏலா பொய்கள் உரைப்பான் என்னால் பொய் சொன்னாலும் பொருந்த சொல்ல வேண்டும் என்பார்கள். ஆனால் இவன் பொருந்தாத பொய்யே சொல்லுகிறான். இதற்கு வேடிக்கையாக ஒரு ஸ்லோகத்தை எடுத்து காட்டுவதுண்டு. லீலாசுகர் அவர் கிருஷ்ண கர்ணாமிர்தம் என்கிறார் ஒரு நூலிலே மிக அழகாக அப்படி காட்டுகிறார். அதாவது கண்ணபிரான் ஒரு நாள் ஒரு கோபிகையினுடைய இல்லத்திற்கு சென்று அந்த பானையிலே கைவிட்டு வெண்ணையை திருடி கொண்டிருக்கிற சமயத்திலே அந்த கோபிகை வந்து விட்டாளாம். வந்து, அடே பயலே நீ என்ன செய்கிறாய் என்று அவனை கேட்க உடனே அவன் சொன்னானாம், என்னுடைய கன்றுக்குட்டியை நான் மேய்த்துக் கொண்டு வருகிற போது அது திடீரென்று காணாமல் போய்விட்டது, அந்த கன்றுக்குட்டி இந்த பானையிலே இருக்கிறதா என்று பார்த்துக் கொண்டிருக்கிறேன் என்று சொன்னானாம். உடனே அவன் கேட்டாளாம், அடே கன்றுக்குட்டி எப்படியடா பானையிலே இருக்கும் என்று கேட்ட உடனே, ஆமாம் ஆமாம், அதனால்தான் உன்னை கண்ட உடனே நான் இறங்கி விட்டேனே, கன்றுக்குட்டியில் பானை இல்லை என்று சொன்னானாம். இதுதான் ஏலா பொய்கள் உரைப்பான். இப்படி அவன் பொருந்தாத பொய்களை எல்லாம் சொல்லுகிறான். அது சிறுவயதிலிருந்தே அவனுக்கு பழக்கம்தானே, அவனை நீங்கள் கண்டீர்களோ என்று கேட்க உடனே பதில் சொல்லுகிறாள் அவள் மற்றொருத்தி. என்ன சொல்லுகிறாள், மேலால் பறந்த வெயில் காப்பான் வினதை சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் வருவானை. வினதை சிறுவன், வினதா என்பவனுடைய புத்தக
புத்திரனாக பிறந்தவன் கருடாழ்வான் வைனத்தேயன். அவன் என்ன செய்தான், கண்ணபிரானுக்கு காட்டிலே செல்கிற பொழுது வெயிலினாலே எந்த விதமான தீங்கும் விளையக்கூடாது என்பதற்காக தன்னுடைய சிறகுகளை இப்படி விரித்துக் கொண்டு அவன் கொடைபிடித்தது போல செல்ல அந்த வினத சிறுவன் சிறகு என்னும் மேலாப்பு, மேலாப்பு என்னால் குடை போன்ற மேல் கட்டி, அப்படி மேலால் பறந்தானவன், அப்படி மேலால் பறந்தான் வினத சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் அவன் அப்படி வருவானை நாங்கள் விருந்தாவனத்தே கண்டோம், அந்த விருந்தாவனத்திலே அவனை நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னாளாம். இந்த இடத்திலே நம்பர்களை மிக ஆச்சரியமாக அருள் செய்வராம். என்ன அழகு, என்ன அழகு, ஆண்டாள் வினத சிறுவன் என்ன அவனை ஆண்டாளுக்கும் கீழ்பட்டவனாக அவள் சொன்ன வார்த்தை என்ன. அதே சமயத்தில் அந்த கருடன் கண்ணனுக்கு வெயில் காப்பதற்காக அப்படி வந்தான் என்று சொன்னாலே மகாபாரதத்திலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது கருடனுடைய தாயார் அவள் வினத்தை என்பவள் அவளுடைய சகோதரியான கத்ரு என்பவளிடத்திலே தோற்று அவளுக்கு அடிமை செய்து கொண்டிருந்த பொழுது அந்த வினத்தைக்கு வெயிலினாலே வாட்டம் வரக்கூடாது என்பதற்காக கருடன் தன்னுடைய சிறகை விரித்து அவளுக்கு நிழலை கொடுத்தான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல இங்கே கண்ணபிரானுக்கும் அவன் நிழலை கொடுத்தான் என்று சொல்லுகிறார்களே. இது என்ன ஆச்சரியம், வினத்த சிறுவன் என்கிற சொல்லாலே மிக அழகாக ஆண்டாள் காட்டியிருக்கிறாள் என்று மிகவும் இந்த இடத்துல ஈடுபட்டு அருளி செய்வராம் நம்பிள்ளை. ஆஹா, அப்படி வினத சிறுவன் சிறகென்னும் மேலாப்பின் கீழ் கண்ணபிரான் வருவான். வருவான் எங்கே வருவான் என்னால் அது விருந்தாவனத்திலே அப்படி சென்று கொண்டிருக்கிறான், அவனை கண்டோம் என்று இப்படி பதில் சொல்லுவதாக மூன்றாவது பாசுரம் அமைந்திருக்கிறது. இன்னும் அனுபவம் தொடர்கிறது, தொடர்ந்து அனுபவிப்போம்.